ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃபிசி டீமுக்கும் இசிசி டீமுக்கும் இடையில நடைபெறக்கூடிய மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ப்ரீமியர் லீக் T20 மேட்ச். ஸோ ஃபினிஷ் ப்ரீமியர் லீக் T20 மேட்ச்சில் ஸோ இந்த மேட்சினுடைய இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ப்ரீவியஸாக மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃபிசி டீமு 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 மேட்ச்சில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு நம்ம ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷனில் ஸோ பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணுறது அந்த விஷயத்தை பார்த்தலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு டீமும் வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுடைய வின்னிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்தலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள், அதாவது இசிசி டீமை வின் பண்ணி, இசிசி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணாங்க. 3 மேட்ச்சுமே சூப்பராக விளையாடி சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சு சூப்பராக ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் பேட்டிங் சூப்பராக அதாவது பிடிசி டீமுக்கு எதிராக ப்ளே பண்ணி சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இசிசி டீமு 7th மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணிக்க சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 11th மேட்ச். ஸோ இசிசி டீமை சூப்பராக ப்ளே பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணி சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இசிசி டீமை பொறுத்தளவில் ஸோ 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் முக்கியமானது. இசிசி டீம் நம்ம பக்காவாக சூப்பரான ஸ்ட்ராங்கான டீமு. ஸோ அவங்களுக்கு ஃபேவராக நம்ம கிராண்ட் லீக்கை எடுத்துக்கலாம், நம்ம ஸ்மால் லீக் டீமே எடுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிசி டீம். எஃபிசி டீம் இவங்களும் சூப்பராக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வின்னிங் அதாவது வெற்றியை வந்து ஒரு நூல் இடையில தான் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளே பண்ணி இவங்களை 125 ரன் எடுத்து ஃபஸ்ட் பேட்டிங் 125 ரன் எடுத்து சூப்பராக ப்ளே பண்ணி பட் லாஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் அதே மாதிரி இன்னும் 6th மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக ப்ளே பண்ணி பட் வந்து ஆனால் வின் பண்ண முடியல. ஸோ இதுன்னு நல்லா சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது எஃபிசி டீமும் இப்போ சூப்பராக ப்ளே பண்ணி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. இசிசி டீமு 3 மேட்ச் சூப்பராக விளையாண்டு ஸோ 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அவனுடைய ப்ரீவியஸ் மேட்ச் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணி வின் பண்ணது லாஸ் பண்ணது. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு டீமும் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட் டேட்டிங்லாம் எப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் எஃபிசி டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க சூப்பராக ப்ளே பண்ணி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாசிம் குவாரசிஸ் ரன் எதை எடுக்கல. ஸோ இதில் வந்து ஆர் ரீஸ் ஆகும்போது வந்து 32 ரன் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ பிளால்கான் 10 ரன் தான். ஸோ அதுக்கடுத்து குவாரசி 1 ரன். ஸோ நதீம் குவாரசி நல்லா பேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து முகமது அகீல் பார்த்தீங்கன்னா 20 ரன். ஸோ விக்கெட் கீப்பர் பாருங்க. அதுக்கடுத்து ஆதில் கான் வந்து 20. ஸோ ஓரளவு பேட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துங்க ரீஸ் ஆகும்போது 32 ரன் எடுத்திருக்காரு. நதீம் குவாரசி 22 ரன். அது மாதிரி முகமது அகீல் பார்த்தீங்கன்னா 20 ரன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர். அலி ஆதில் கான் பார்த்தீங்கன்னா 22 ரன். ஸோ நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது டாரிக் சர்ப்ரைஸ் சூப்பராக ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்தாங்க. சூப்பராக ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளால்கான் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நதீம் குவாரசி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காசிப் சவுகாட் மட்டும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நெக்ஸ்ட் மேட்சுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சர்ப்ரைஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து ஸோ இவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு விக்கெட் எடுத்தார். 2 விக்கெட் எடுத்துருக்காரு, 3 விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ பிளால்கான் 2 விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ பிளால்கான் நீ கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ நதீம் குவாரசி 1 விக்கெட் எடுத்துருக்காரு. ஆதில் கான் 1 விக்கெட் எடுத்துருக்காரு. சான்பா இந்த மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ 1 விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ இதான் அவனுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு செகண்ட் மேட்ச். அதாவது அந்த மேட்சினுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூவராக பண்ணியிருக்காங்க. வாசிம் குவாரசி மட்டும் நல்லா ஓரளவு பேட் பண்ணியிருக்காரு. ஸோ பிளால்கான் பேட் பண்ணியிருக்காரு. ஸோ மற்ற எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் எல்லாம் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துங்க. ஸோ இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபிசி டீமுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இசிசி டீமுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ். இவங்க எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அண்ண மேட்ச் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக எந்த அளவுக்கு பேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ பதால் இவர் வந்து சூப்பரான பேட்ஸ்மேன். ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் அந்தளவுக்கு ப்ளே பண்ணலை. ஸோ இஜாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் அவங்க ரன் எடுத்திருக்காரு. ஸ்கேமன்ஸ் வந்து சூப்பரான பேட்ஸ்மேன். ஸோ நீங்கள் ஸ்மால் லீக்கில் இவருக்கு விசி நீங்கள் சான்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸ்மால் லீக்கில் நீங்கள் விசி சான்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், நம்பி கொடுக்கலாம். ஸ்கேமன்ஸ் வந்து சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவேஜ் 3 ரன். ஸோ அதுக்கடுத்து இம்ரான் முகமது இம்ரான் சிவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ நல்லா 20 ரன் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து தெம்பே சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். அது மாதிரி செர்ரு இவரும் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவரை வந்து நல்லா பவுலிங் பண்ணக்கூடியது. ஸோ இவங்களை மற்ற பிளேயர்ஸே பார்த்துங்க. ஸோ இதான் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக இப்போ வந்து செர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே பவுலிங் பண்ணுறாரு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, சூப்பராக பவுலிங் பண்ணி 10 ரன் தான் வருது. ஸோ ஒரு கூடுதலான விக்கெட் எடுத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ முகமது இம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல, விக்கெட்லெஸ்ஸு. ராஸ் முகமது விக்கெட் எடுக்கல. ஸோ பட்னாகர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது இது நகேஷ் டெம்பே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ இவரை நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸை கொடுக்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கில் நீங்கள் இவரே கேப்டன் சாய்ஸ் கொடுங்க. ஸ்மால் லீக்கில் நீங்கள் இவரே கேப்டன் சாய்ஸ் கொடுத்து ஸ்கேமன்ஸ் வந்து நீங்கள் வந்து வீசி கொடுக்கலாம், நம்பி கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஃபரு. ஸோ அதுக்கடுத்து ஒரு விக்கெட் எடுத்துக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் எந்தளவுக்கு பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பதால் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி 55 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இஜாஸ் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இவர் எடுக்கிறதா என்ன நீ டிசைட் பண்ணிங்க. ஸோ சேமன் சூப்பராக ப்ளே பண்ணி 21 ரன் எடுத்திருக்காரு. அது மாதிரி சகைப் தாகிர் குவாரசி 39 ரன், சூப்பராக இவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங் பண்ணக்கூடியவர். ஸோ பக்காவாக வந்து 39 ரன் எடுத்திருக்காரு. ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இவங்களுடைய நெக்ஸ்ட் அந்த மேட்ச்சில் இவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாகிர் குவாரசி பாருங்கள் ஓரளவு ஃபோர் ஓவர்ஸ் போட்டால் வீசியிருக்காரு. ஃபோர் ஓவர் வீசியிருக்காரு பட் விக்கெட் லெஸ்ஸாக இருக்காரு. விக்கெட் லெஸ்ஸாக தான் இருந்தது. சப்போஸ் விக்கெட் எடுத்தால் நம்ம அவர் கேப்டன் சாய்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ ராஸ்மது பக்காவை ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இம்ரான் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்துல் கஃபார் வந்து 1 விக்கெட்டு, பட்னாகர் 1 விக்கெட், சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க சூப்பராக. அதாவது தாயிர் குவாரசி மட்டும் விக்கெட் எடுக்கல, பட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ஸோ பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் அவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பதால் அந்தளவு பண்ணல, செர்வரெல்லாம் சூப்பர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி குவாரசி 30 ரன் எடுத்துக்காங்க, 30-18 ரன். ஸோ அந்தளவுக்கு பண்ணலாம். ஸ்கேமன்ஸ் பார்த்தீங்கன்னா 20-20 ரன்ஸ் சீஸ் எடுத்துருவார். ஸோ மேக்ஸிமம் சப்போஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அவர் விசி நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செரு தான் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் வீசிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்புறம் வந்து டெம்பே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்துல் காஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ராஸ் முகமது 2 விக்கெட், ஸோ 3 விக்கெட் 2 விக்கெட். ஸோ காஃபர் வந்து பாருங்க, ஸோ இதில் மேட்ச்சில் தான் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு நம்ம வந்து கேப்டன்லாம் சாய்ஸ் ட்ரை பண்ணலாம் முடியாது. ஸோ விசி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ராஸ் முகமது, அது மாதிரி ராஸ் முகமதுக்கு நம்ம விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாலா டெம்பே வந்து மகேஷ் பாலா டெம்பே வந்து நீங்கள் கேப்டனாக கொடுத்து, ஸோ விசி இந்த மாதிரி மாறி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 2 டீமுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டீம் லெவனுக்குள்ளே போகிறோம். டீம் லெவனில் எப்படி நம்ம பிளேயர்ஸ் பிக் பண்ணுறது. ஸோ கிராண்ட் லீக் எப்படி டீம் பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக் எப்படி பிக் பண்ணலாம். ஸோ இரண்டு டீமே நம்ம காமிச்சிடலாம். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக் டீமு. ஸோ அந்த ஃபஸ்ட் டீமை பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் டீம் பார்த்தோம்னா நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இவர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணக்கூடிய நல்ல ஒரு விக்கெட் கீப்பர், சூப்பராக அவரை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்து பவுலிங் ப்ளஸ்ஸு பேட்டிங்கு, பேட்டிங்லேயும் முன்னாடி இறங்குறாரு. ஸோ பவுலிங் பண்ணுறாரு, பட் விக்கெட் எடுத்தால் நம்ம கண்டிப்பாக ஸ்மால் லீக் வின் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பதால் வந்து சூப்பர் பான பேட்ஸ்மேன். அது மாதிரி வாகித் குவாரசி உங்கள் பக்கத்தில் எஃபிசிசி நல்ல பேட்ஸ்மேன். அது மாதிரி பாலா டெம்பே சொல்ல தேவையில்ல, சூப்பரான ஆல்ரவுண்டர். சம்டைம் ஒன் டவுன் கூட பேட்டிங் இறங்குறாரு. செர்ரு வந்து சூப்பரான பவுலர், இவரும் சம்டைம் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இறங்குறாரு, ஓப்பன் பேட்டிங் கூட பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி பிளால்கான் சூப்பரான பேட்ஸ்மேன். அது மாதிரி டேரிக் இவரும் சூப்பரான பேட்ஸ்மேன். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஃபரு, பட்னாகர். நீங்கள் பட்னாகர் வந்துட்டோம்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஜான்பால் இவர் வந்து ப்ளே பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம், இதில் என்ன விருப்பத்தில் நீங்கள் வேறு பிளேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணிங்கன்னா, ஸ்மால் லீக் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கேமன்ஸ் ட்ரை பண்ணலாம். வேறு நீங்கள் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஸ்கி நம்ம உங்கள் பிளேஸில் நீங்கள் வந்து விசியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்மால் லீக் டீமானு, ஸ்மால் லீக் ஸ்மால் லீக் டீமு. நீங்கள் கேப்டன் எவரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இவர் விசி கொடுக்கலாம். ஸோ அல்லது அப்படின்னா நீங்கள் விசி வேறு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்துடுங்க. ஸோ இவர் கொடுங்க, இவர் கொடுக்கலாம். ஸோ மற்றபடியும் நீங்கள் விருப்பட்டால் நீங்கள் பதால் கூட நல்லா பேட்ஸ்மேன் தான் கொடுக்கலாம். ஸோ அது இவர் கூட விசி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் நீங்கள் பவுலர்ஸில் கொடுக்கலாம், பவுலர்ஸில் விசி கொடுக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்லேயே பீகான் சூப்பரான ஒரு பிளேயர், ஸோ அவருக்கே நீங்கள் விசி கொடுக்கலாம். ஸோ பார்த்துங்க அப்படின்னு. ஸோ இதான் நம்ம ஸ்மால் லீக் டீமு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் லீக் டீம். கிராண்ட் லீக் டீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதில் வந்து 4 பிளேயர்ஸ் மொத்தம் 7 பிளேயர்ஸ் வந்து ஈசிசி சைடு எடுத்திருக்கோம், சூப்பரான பிளேயர். ஸோ இவங்க எல்லாருமே எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து கேப்டனை வந்து யாருக்குன்னா எஸ் தாகிர் குவாரசி கொடுத்துருக்கோம். இவர் வந்து சூப்பரான ஒரு பவுலர். ஸோ நம்ம வித்தியாசமாக சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து கேப்டன் கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் இவரே கொடுத்துக்கலாம். ஸோ இவரே கேப்டனை கொடுத்து நீங்கள் மற்ற நீங்கள் வேரியஸ் விசி வேணால் ட்ரை பண்ணலாம். விசி அது வந்து இந்த மாதிரி விசி ட்ரை பண்ணலாம், இவரை விசி ட்ரை பண்ணலாம், இவரை விசி ட்ரை பண்ணலாம். ஸோ அது மாதிரி இவரை விசி ட்ரை பண்ணலாம், அது மாதிரி பதால் விசி ட்ரை பண்ணலாம். ஸோ இவர் ஸ்கேமன்ஸ் இவரை விசி ட்ரை பண்ணலாம். ஸோ மற்ற இவங்க பிளேஸ்லேயும்
உங்களை எல்லாம் விசி ட்ரை பண்ணலாம், உங்களை விசி ட்ரை பண்ணலாம். ஸோ விசி ட்ரை பண்ணலாம். ஸோ வாயு குறைச்சி இவரையும் வந்து நம்ம விசி ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் விசி இவரோட தேவையில்லை. ஸோ இந்த இவங்க ரெண்டு பேர் பிளேஸில் நம்ம விசி இப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டீம் எடுக்கிறதுனா நீங்கள் இந்த மாதிரி வேறு டீம் எடுத்து ஸோ விசி நம்ம நீங்கள் வந்து பாலாசிம்பே பட்டமே வந்து கேப்டனாக கொடுத்து ஸோ சூப்பர்மான பவுலர். ஸோ நம்ம மோர் ரெஸ்கி எடுக்கிறதுனா நீங்கள் வந்து தாயி குறைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நல்லா பக்காவான பேட்ஸ்மேன் அண்டு விக்கெட் சப்போஸ் விக்கெட் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கிரைன் லீக் வின் பண்ண முடியும். ஸோ பார்த்துங்க. ஸோ இவர் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக இவருக்கு விசி கொடுக்கலாம். ஸோ வேறு பிளேஸ் நீங்கள் வந்து டெம்பே கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிரான் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வேறு எந்த மாதிரி நம்ம ரெஸ்கி பிக்கில் எப்படி நம்ம பிளேயர்ஸ் எடுக்கலாம், ஸோ அப்படி அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரெஸ்கி பிக்கில் எப்படி பிளேயர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விக்கெட் கீப்பரில் நீங்கள் வந்து அகில் வேணால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் கிரான் லீக் போகிறீங்க, எனக்கு ஸ்கேமன்ஸ் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் அகில் எடுத்துக்கலாம். ஸோ அவரும் சூப்பராக ப்ளே பண்ணக்கூடியவர். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இஜாஸ் அந்தளவுக்கு இந்த பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் லீஸ்ட் பிக்காக இருக்காரு. ஸோ அவரை நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸோ மற்ற இவங்களாம் யாசிர் அலி இவரை நீங்கள் ப்ளே பண்ணுற எடுக்கணும்னா எடுக்கலாம், லோ பிக்காக இருக்காரு. பட் அவங்களாம் எடுக்கிற ரிஸ்கி நம்ம பேட்டிங்கை பொறுத்தளவில் நம்ம அந்த கொடுத்த பிக்லேயே நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்தளவுக்கு அவங்க பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக ப்ரிஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ மற்ற பிளேஸ் நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா ரெஸ்கி பிக் தான். ஸோ மோஸ்ட் ரிஸ்க்காக இருக்கும், நீங்கள் எடுக்கிறனா எடுக்கலாம். ஸோ எதுக்கிறது ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்கன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பரான பிளேயர். ஸோ ஹை லெவல் பிக் வர. ஸோ நம்ம வந்து இதில் வந்து செர்ரை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து செர்ரை மிஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் செர்ரை எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸோ டாரிக் சர்ஃபர் இவர் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்பில் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்குவாரசி நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ என்குவாரசி வந்து நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ராஸ் முகமது பாலர் டெம்பே இவரை யூஸ் பண்ணியிருக்கோம். பாலர் இவர் சூப்பராக ப்ளே பண்ணக்கூடியவர். ஸோ இதை பார்த்துங்க, என்குவாரஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம். அப்படி ரிஸ்க் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் எடுத்துக்கலாம். ஸோ மற்ற பிளேஸ் இதில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பிளேஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர் முகமது நீங்கள் வேணால் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்துங்க. ஸோ அதெல்லாம் ரிஸ்கி பிக் தான், ரொம்ப வெரி ரிஸ்கி பிக்காக இருக்கும். ஸோ எடுத்திங்கன்னா ஸோ இப்போ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணலாம். ஸோ வேறு நீங்கள் வேரியஸ் ரிஸ்கி பிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸோ இவங்க எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் எடுத்துருக்கோம். ஸோ பட் இவர் மட்டும் தான் கொஞ்சம் விக்கெட் லெஸ்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு விக்கெட் பவுலிங்லாம் ஆனால் பட் பேட்டிங் சூப்பராக பண்ணுறாரு. சப்போஸ் இவரோட ஓவரை டார்கெட் பண்ணி அடித்து விக்கெட் விழுந்தாங்க அப்படின்னா நம்ம கிராண்ட் லீக் வந்து நம்ம கேப்டன் கூட சாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய மேட்ச் கிராண்ட் லீக் மேட்ச்சில் நடக்குது, பார்த்துங்க நீங்கள். பட்னாகர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து லீஸ்ட் பிக்காக தான் எடுக்கிற இருக்காரு. ஸோ அவரை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம், லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காரு. ஸோ ஏ கான் வந்து இவரும் ஓரளவு சூப்பராக ப்ளே பண்ணிக்கிறாரு. ஸோ லோ பி ஸோ ஓரளவு பிக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது, பார்த்துங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வேறு பிக்கு இதில் லோ இவர் ப்ளே பண்ணால் நீங்கள் எடுக்கணுன்னா எடுக்கலாம். அதாவது ஜான்பா ப்ளே பண்ணால் நீங்கள் எடுக்கணும் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்துங்க நீங்கள். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இரவு 8:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு 45 minutes அல்லது 30 minutes முன்னாடியே லைன் அவுட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ லைன் அவுட்ஸ் அவுட் பார்த்துங்க. ஸோ அதுக்கேற்ற நம்ம டீமை வந்து செட் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நம்ம இந்த 2 teams திரும்ப நான் சரி பண்ணி உங்களுக்கு பிளேயர்ஸ் யார் விளையாட ப்ளே பண்ணலை அப்படின்னா ஸோ அந்த பிளேயர்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி திரும்ப உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்மால் லீக் நீங்கள் வின் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கே தான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கேப்டன் சாய்ஸ் வந்து கேப்டன் சாய்ஸில் வந்து ஹைலி பிக்கே கொடுத்துட்டு நீங்கள் விசியில் வேண்டு வேணால் நீங்கள் வேறு கேப்டன் சாய்ஸுக்கு வேறு கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணால் நம்ம ஈஸியாக கிராண்ட் லீக் வின் பண்ணலாம். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்மால் லீக் டீம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டீமை நீங்கள் பயன்படுத்தி விளாடுங்க. ஸோ கிராண்ட் லீக் வின் பண்ணுறது சரி, ஸ்மால் லீக் விளாண்டு வின் பண்ணுறது சரி, பட் நம்மளுடைய லக்கி ஒரு பக்கம் இருக்குது. ஃபேக்டர்ஸ் ஒரு 50% வேறு இருங்க, 75% வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. லக்கி ஃபேக்டர் வேணும் நமக்கு கண்டிப்பாக வந்து. ஸோ பிளேயர்ஸ் ப்ளே பண்ணணும். ஸோ பார்த்துங்க. ஸோ நண்பர்கள் அனைவரும் நல்லா கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுங்கள், ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.